அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ராணுவ தளபதிகள் கண்டிப்பாக இருக்கணும், இது ஒரு புரோட்டோகால். ஆனால் அங்கே வந்து அன்னைக்கு இருந்த திரைப்படை தளபதி, ராணுவ தளபதி பர்வேஷ் முஷரப் வந்து அங்கே மிஸ் ஆகிறார். வாஜ்பேயர்கள் வந்ததுக்கு எதிராக இந்த அடிப்படை பாகிஸ்தானியர்கள் மதவாதிகள் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை இது பண்ணாங்க. அங்கே வந்து ராணுவ தளபதி வந்து மிஸ்ஸிங். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன புள்ளியாக கிடைக்கும், யாராவது கோர்வையாக பார்த்தா தான் அதில் என்ன இருக்குன்றது புரியும். இதில் முக்கியமான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சது, இந்திய உளவுத்துறைக்கு வந்து கிடைச்சது. பாகிஸ்தானியர்கள் சில பேர் கலாச்சார நிகழ்வுக்காக ரஷ்யா போகிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி வந்து குண்டு வந்து 7.62 mm வகை பெருசாக இருக்கும். இப்போ நீங்களும் நானும் வந்து ஒரு விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்னோட துப்பாக்கி குண்டு தீந்து போச்சுன்ற போது நீங்கள் வந்து உங்களோட மேகசின் எடுத்து என்ன தூக்கி போடுவீங்க, நான் எடுத்து சண்டை போடுவோம். ஆனால் எங்கள்கிட்ட துப்பாக்கி மாறும்போது இதை நான் பண்ண முடியாது. திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் அவர்களே பார்த்தீங்கன்னா, அந்த போரில் ஷோல்டரில் வச்சு இயக்கக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து எதிரிகள் மேலே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவர் மேலே போகிறாரு. மேலே போகும்போது அவருக்கு மேலே நிறைய குண்டு பட்டு அந்த இடத்துல வந்து சரிஞ்சு அவர் கீழே விழுறாரு. அரசியல் ரீதியாக பின்னாளில் இந்த போர் வெற்றி பெற்றது அப்படின்னு எப்போ அறிவிக்கப்பட்டது? அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் நம்ம சிறையெடுத்தோம். சிறையெடுத்தா பாகிஸ்தான்கிட்ட திரும்ப கொடுத்தோம். அவங்களுடைய வீரர்கள், இறந்த வீரர்களுக்கு உடல்களையும் நம்ம திரும்ப கொடுத்தோம். அவங்க வாங்க மறுத்தாங்க. இந்த சைடு இந்த போஃபர்ஸ் பீரங்கி அதை செய்த நிறுவனமே இவ்வளோதான் அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு லிமிட் வச்சிருக்கு. அந்த லிமிட்டை விட 1.5 மடங்கு நம்ம யூஸ், 16,000 அடியில் நீங்கள் போய் பீரங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத முதல் முறையாக உலகத்துக்கே திரும்பி காமிச்சது நம்ம தான். அந்த கடைசி தருணங்களில் அவர் கிட்ட போகும்போது அவரோட கூட இருந்த சக வீரர் தான் முன்னாடி போகும்போது அவர் வந்து கையை பிடிச்சி பின்னாடி இழுத்துறாங்கன்னா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, திரும்ப ஆகிடுச்சு, எனக்காகலை, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி இழுத்து வச்சுட்டு அங்கே சாக போகிறோன்றது நிச்சயமாக தெரியும் அவர். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாட இருக்கக்கூடிய தலைப்பு, கார்கில் போர் அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு விஷயம்தான். பல்வேறு நாடுகளுக்குள்ள போர் அப்படிங்கிற விஷயம் வந்தாலும், இந்தியாவினுடைய எல்லையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம இன்றைக்கும் கார்கில் போர் குறித்து பேசுகிறோம். அதனுடைய வெற்றியை பற்றி தான் நம்ம என்றைக்குமே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இராணுவம் அதை முன்னிறுத்துகிறது. கார்கில் போர் வரலாற்று பின்னணி என்ன என்பது குறித்தான தகவல்கள் எல்லாம் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அரங்கிற்கு நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் மேஜர் மதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகர். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார், உங்களை மீண்டும் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. கார்கில் போர் அப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நம்ம கார்கில் போரை தான் ஒரு உதாரணமாக காட்டுகிறோம். குறிப்பாக பாகிஸ்தானோடு ஏதாவது ஒரு எல்லை பிரச்சனை வருகிற போதெல்லாம் கார்கில் போரை நினைவு கொள்ள வேண்டும்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த கார்கில் போரினுடைய வரலாற்று பின்னணி என்ன சார்? எப்பயுமே ஒரு யுத்தத்துக்கு ஒரு அரசியல் பின்னணி எப்பயுமே இருக்கும். அந்த காலகட்டங்களில் வாஜ்பாய் அவர்களோட அரசு வந்து வந்திருக்கு. அந்த அரசு வந்து கவிழ்க்கப்படுது. அந்த அரசு கவிழ்க்கப்பட்டு ஒரு தேர்தலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஒரு கேர் டேக்கிங் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டராக வந்து காபந்த் அரசாங்கத்தோட ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருக்கார். இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னாடி, பிரதமரோட லாகூர் பயணம், அடல் பிஹாரி வாஜ்பாயோட லாகூர் பயணம் நடந்தது. நவாஸ் ஷெரீஃப் அவர்களை போய் அங்கே பார்த்தாரு. பார்த்துட்டு கை கொடுத்தாரு. அன்றைக்கி அவர் பேசினது வந்து இன்றைக்கும் ஒரு வரலாற்றில் ஒரு மிக ஒரு இது, இத்தனை நாள் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், நட்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவர் இந்தியில் சொன்னதாக தான், நட்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்னு மக்களை பார்த்து கேட்க மக்களும் வந்து நல்ல ஒரு வரவேற்போட இது பண்ணாங்க. ஆனால் அதே தருணத்தில் ஒரு அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு அவர் போகிறார். எல்லையில் ஃப்ளைட்டில் போகாமல் லாகூர் எல்லைக்கு அவர் அந்த பஸ் எடுத்துகிட்டு பார்டர் கிராஸ் பண்ணுறாரு. அந்த பக்கம் அவங்களோட பிரதம மந்திரி நவாஸ் ஷெரீப் வந்து அவர் ரிசீவ் பண்ணுறாரு. ஒரு நாட்டோட பிரதமர், அதுவும் இந்தியாவோட பிரதமர் போன்ற ஒரு சீனியர் லீடர் அங்கே போகும்போது இங்கே இராணுவ தளபதிகள் கண்டிப்பாக இருக்கணும், இது ஒரு புரோட்டோகால். ஆனால் அங்கே வந்து அன்றைக்கி இருந்த திரைப்படை தளபதி, இராணுவ தளபதி பர்வேஷ் முஷரப் வந்து அங்கே மிஸ் ஆகிறார். அவர் வரல. இங்கே எந்தளவுக்கு வரவேற்பு இருக்கோ நம்ம சைட்லேருந்தும் பாகிஸ்தானிய மக்களும் சரி, ஒரு அந்த கரகோஷமாக அந்த இதெல்லாம் பார்க்குற அன்றைக்கி, ஆனால் அந்த சைடில் ஒரு 100 பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு எதிரான ஒரு கடுமையான போராட்டமும் இருந்துச்சாங்க. வாஜ்பாயர்கள் வந்ததுக்கு எதிராக இந்த அடிப்படை பாகிஸ்தானியர்கள் மதவாதிகள் இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை இது பண்ணாங்க. அங்கே வந்து இராணுவ தளபதி வந்து மிஸ்ஸிங். இப்போ இரண்டு நாட்டுகளுக்கு இடையான அந்த நட்புறவு பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு அணுகுண்டையும் நம்ம வெடிச்சிருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய பதட்டமாக தான் இருந்துச்சு. பதிலுக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு அணு சோதனை நடத்துனாங்க.
அந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். சரி, இது தாண்டி நம்ம போவோம் அப்படின்ற ஒரு இதில் ரெண்டு தரப்புமே வந்து மக்களும் சரி இது ஒரு பாசிட்டிவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தானோட அரசியலில் ஒரு பிரதமர் இது வரைக்கும் அவரோட 5 வருட காலத்தை இது வரைக்கும் அவர் நிறைவேற்றதாக சரித்திரமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இராணுவம் தலையிடுவாங்க, அந்த பிரதமர்கள் வந்து கொல்லப்படுவாங்க. பெனாசீர் பூட்டோ, ஜியாவுல் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் கொள்ள கொண்டிருக்காங்க. அதே மாதிரி சில பேர் வந்து அந்த இதை விட்டுட்டு வெளிநாடு போயிடுவாங்க, கரப்ஷன் சார்ஜ் ஏதாவது போடுவாங்க, இராணுவம் வந்து நேரடியாக ஆட்சி செய்யும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ரெஷர் வரும், திரும்ப வந்து ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. இதே தான் பாகிஸ்தானில் போகக்கூடியது. ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டோட பவர் சென்டர் யார் அப்படின்னா மத்திய அரசாங்கம். எந்த கட்சி எந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கோ அவங்க தான் வந்து பவர் சென்டர். அதுக்கு அடுத்த பவர் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள். ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் இராணுவம் ஒரு பவர் சென்டர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவங்களுக்கு ஒரு பவர் சென்டர், இந்த உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அவங்களும் ஒரு பவர் சென்டர். இந்த மூணு விதமாக வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த நாடு அப்படி தான் இருக்குது. அப்போ முஷ்ரஃப் என்ன பார்க்குறாரு, இல்லை இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த ஆப்ரேஷன் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. கார்கில்குள்ளே, கார்கில் திராஸ் போன்ற மலைப்பகுதிகளில் மேல் பகுதியில் வந்து அந்த இடத்த ஆக்கிரமித்து அந்த கீழே இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே 1 ஆல்ஃபாவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சியாச்சின் லே லதாக் அந்த பகுதியில் தனியாகிடும். நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ரோடு தான். ஸோ அதுதான் வந்து அவங்களோட பிளானாக இருந்துச்சு. இந்த பிளானாக அவங்க ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குண்டான தருணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த தருணத்தில் தேடுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு அரசு, ஏற்கனவே ஒரு முறை கவிழ்க்கப்பட்ட ஒரு அரசு, இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸும் வந்து ஓரளவுக்கு வீக்காக தான் இருந்தாங்க. பல கட்சிகள்ன்ற மாதிரி நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றத அவங்க சென்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது விஷயம், எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. இந்த பாதுகாப்பு கவுன்சில் போன்ற கேபினெட் கமிட்டி போன்ற மீட்டிங்ஸ்லாம் பெரிய லெவலுக்கு நடக்காதுன்றது அவங்க கரெக்டாக யூகிச்சாங்க. மூணாவது பனிகாலம். ஸோ இந்த பனிகாலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உயரிய மலைப்பகுதிகள், அந்த பக்கம் அவங்க சைடு உயரிய மலைப்பகுதிகள் இருக்குது. இந்த பீக் வின்டர்னு சொல்லக்கூடிய நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் நாம் நம்மளோட போஸ்ட்டை விட்டுட்டு பின்னாடி வந்துடுவோம், அந்த குளிர் தாங்க முடியாது. அவங்களும் அவங்க சைட்லேருந்து போஸ்ட்டை விட்டுட்டு பின்னாடி போயிடுவாங்க. இது பரஸ்பரமாக நம்ம பண்ணுறது. ஆனாலும் இந்த இது நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வேசோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, வின்டர் ஏரியா சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. அதில் வந்து படை வீரர்கள் ஒரு 15 பேர் போய் பார்ப்பாங்க. அந்த கால் நடந்து அந்த கடுமையான மலைப்பகுதி நடந்து இங்கே யாராவது பாகிஸ்தானியர்கள் வந்திருக்காங்களா, தீவிரவாதிகள் நம்மளுடைய படைகள் அவங்க சைட்லேருந்து அவங்க வந்து அவங்க ஏரியாவுக்கு அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த விமானங்கள் மூலியமாகவும் சர்வேலன்ஸ் பண்ணுவோம், கேமராக்கள் பொருத்தி நம்ம சர்வேலன்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இது ரெகுலர் ஆப்ரேஷன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லை. ஸோ இராணுவமும் வந்து அந்த ரொட்டீன் பெட்ரோலிங் சொல்லக்கூடிய அங்கே இருக்காங்க, சித்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது ரொட்டீனில் நீங்கள் மாற்றுறீங்க, அப்போ சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த இடம் மிஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானியர்கள் அந்த இடத்த விட்டுட்டு திரும்ப போகலை, அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே வந்து பாகிஸ்தானி வீரர்கள் தேவையான உணவு எல்லாமே அவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இந்திய பகுதிகளில் இந்தியா வெக்கேட் பண்ண போஸ்ட்டில் அவங்க வந்து ஆக்கிரமிச்சுறாங்க. ஸோ இதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன புள்ளியாக கிடைக்கும், யாராவது கோர்வையாக பார்த்தா தான் அதில் என்ன இருக்குன்றது புரியும். இதில் முக்கியமான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிது, இந்திய உளவுத்துறைக்கு வந்து கிடச்சிது. அது என்னென்னா, பாகிஸ்தானியர்கள் சில பேர் ஒரு கலாச்சார நிகழ்வுக்காக ரஷ்யா போகிறாங்க. ஸோ அந்த கலாச்சார நிகழ்வுக்கு போனவங்க, இந்த கடுமையான குளிர் எப்பயுமே ரஷ்யாவில் இருக்கும். ஸோ அங்கே இருக்க அந்த ஸ்பெஷலைஸ்ட் கிளாத்திங்னு சொல்லக்கூடிய அந்த குளிரை தாங்கக்கூடிய உடைகள், நவீன உடைகள் எல்லாமே வந்து இந்த மக்கள் போய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ பாகிஸ்தானில் அந்தளவுக்கு குளிர் கிடையாது, இந்த எல்லை பகுதிகளில் மட்டும்தான் இருக்க முடியும். பாகிஸ்தானில் ஒரு டெல்லி மாதிரி தான் அவங்களுக்கு வின்டரில் இருக்கும், 0 டிகிரிக்கெல்லாம் அவ்வளோ பெரிய குளிரெல்லாம் தேவையில்லை. இதை ஏன் வாங்குறாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷனுக்காக தான் அவங்க வாங்குறாங்க. இந்த அளவுக்கான ஒரு நுட்பமாக பார்க்குமா சார் நம்ம இன்டெலிஜென்ஸ்? இல்லை, இது எல்லாமே பசில். இது உங்களுக்கு ஒரு இடமா வரும்போது நீங்கள் சேர்த்து பார்க்கணும், இது அப்புறமா புரிஞ்சுது நம்மளுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் வருது. ஆனால் இவங்க வந்து தாக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு இது இருக்குன்ற ஒரு தகவல் நம்மகிட்ட இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்திய படைகள் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை வெக்கேட் பண்ணி நம்ம வந்துட்டுருக்கோம். ஒரு -27-30 போல் இருக்கும். ஸோ அடுத்தது சம்மர் வருது, ஏப்ரல் மாதம் போல் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் நிறைய பேர் இருக்காங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க, அந்த இருக்கக்கூடிய அவங்க உடம்பு அவங்க எல்லாமே வந்து தாங்கக்கூடியது. அவங்க மேலே போயிட்டு திரும்ப பகலில் போயிட்டு வெயில் இருக்கும்போது போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிந்துப்பா சொல்கிறாரு, இல்லை இங்கே வந்து இராணுவ வீரர்கள் மாதிரி தெரியல, இவங்க தீவிரவாதிகள் மாதிரி தெரியல, அவங்களோட பட்டான் சூட் போட்டிருந்தாங்க, இந்த சல்வார் கமிஸ் மாதிரி அந்த போட்டிருந்தாங்க, அவங்களோட இதெல்லாம் இருக்குது, ஆனால் அவங்கள பார்த்தா வந்து தீவிரவாதிகள் மாதிரி தெரியல, அவங்க இராணுவ வீரர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்ற தகவல் முதல் தகவல் இந்தியாவுக்கு வருது. ஆடு மேய்ப்பர் மூலமாக வருது. ஸோ இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க, ஓகே நீங்கள் இதை எப்படி போய் இப்போ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினன்ட் சௌரவ் காலியான்னு ஒரு 22 வயசு ஒரு அதிகாரி, அவர் கூட படையில் ஜாட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர், அவரை வந்து ஒரு 10 பேரை கூட எடுத்துக்கிட்டு அவர் ஒரு பெட்ரோல் போகிறார், ஒரு இளம் அதிகாரி பெட்ரோல் போகிறார், போனவங்க திரும்ப வரல, கம்யூனிகேஷனும் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்ற போது இது ஏதோ அங்கே டவுட் வருது, போகிறாங்க திரும்ப வரல அப்படின்ட்டு. அந்த இடங்களில் எப்பயுமே தீவிரவாதிகள் கூட நமக்கு சண்டை நடக்கும், ஸோ இது தீவிரவாதிகளாக இருக்கலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேடுறதுக்கு அடுத்து ஒரு பெரிய படையை ஒரு 100 பேர் சப்போர்ட் அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது முதல் முறையாக அவங்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் துப்பாக்கி சூடு நடக்குதுங்க. இதுதான் இந்த போரோட துவக்கம். இதுக்கப்புறம் நம்ம வந்து படைகளை அனுப்புகிறோம் அந்த மலைப்பகுதிகளை பிடிக்கும் போது, அப்போ தான் நம்மளோட இதோட தீவிரம் என்னன்றது அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ நம் இந்த போர் தொடங்குறப்ப அவங்க நம்ம பகுதியை ஆக்கிரமிச்சிட்டாங்களா? ஆமாம், ஆக்கிரமிச்சிட்டாங்க. கார்கில், திராஸ் போன்ற அந்த டைகர் ஹில்ஸ் போன்ற பல மலைப்பகுதிகளில், அதாவது இந்த ரோடு வந்து இப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மலைப்பகுதிகள் வந்து இப்படி இருக்கும், இந்த மலையை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, மேலே வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க உட்காந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, உணவு வெடிபொருள் எல்லாமே இது பண்ணிட்டு, ரெண்டாவது அந்த இடத்த மலைப்பகுதிகளில் கற்களை வைத்து இந்த பங்கர் பார்த்துருப்பீங்க, இந்த இது கட்டியிருப்பாங்க, ஒரு செவர் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க டிஃபென்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்துட்டாங்க. அதில் தான் இந்த போரே வந்து தோங்குச்சு. இன்றைக்கும் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, போர் வரலாற்றில் ஒரு எதிரி நாடு ஒரு மேட்டு பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்துது, நம்ம கீழே இருந்து தாக்குதல் நடத்தி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒன்று, அதுதான் இந்த எல்லையில் நடந்ததா சார்? இல்லை, கண்டிப்பாக இந்திய ராணுவத்துக்கு 3 முக்கியமான விஷயம் நடந்தது. நிறைய பேர் வந்து அது சொல்ல மாட்டாங்க, சொல்லன்றதை விட அவங்க அதை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்களான்னு தெரில. நம்ம வந்து அதற்கு முன்னாடி தனி ஒரு வீரருக்கு உண்டான துப்பாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ SLR இருந்துச்சு, சிங்கிள் லோடிங் ரைஃபிள்னு சொல்லுவாங்க, செல்ஃப் லோடிங் ரைஃபிள்னு சொல்லுவாங்க, அந்த ரைஃபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்திய தயாரிப்பான இன்சாஸ் ரைஃபிள் வருது. இதை வந்து நம்ம ஒரு 40 வருட காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை மாற்றி இந்திய தயாரிப்பான ஒரு புது துப்பாக்கி வந்து உள்ளே வருது. இப்போ இதோட ஒரு 12 லட்சம் 13 லட்சம் வீரர்களுக்கு இதோட ஆயுத பரீட்சைகள், அவங்க மைண்ட் செட் எல்லாமே மாறணும். நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு கேமரா கொடுத்து நீங்கள் சடனாக வேறு எதை கொடுத்தோம், உங்களுக்கு டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டிரான்சிஷன் போயிட்டு இருந்துச்சு. அது ஒன்று, பாதி பேர்கிட்ட இந்த துப்பாக்கி இருந்துச்சு, பாதி பேர்கிட்ட இந்த துப்பாக்கி இருந்துச்சு. இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கி வந்து குண்டு வந்து 7.62 mm வகை பெருசாக இருக்கும், இந்திய தயாரிப்பு இது பண்ணது வந்து 5.56 mm, அது சின்னதாக இருக்கும். இப்போ நீங்களும் நானும் வந்து ஒரு விஷயத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்னோடய துப்பாக்கி குண்டு தீர்ந்து போச்சுன்ற போது நீங்கள் வந்து உங்களோட மேகசின் எடுத்து என்ன தூக்கி போடுவீங்க, நான் எடுத்து சண்டை போடுவேன். ஆனால் எங்கள்கிட்ட துப்பாக்கி மாறும்போது இதை நான் பண்ண முடியாது, ஏன்னா உங்களோட துப்பாக்கியில் இருக்க குண்டை நான் யூஸ் பண்ண முடியாது, என்னோட இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி ப்ராக்டிக்கல் ஏன்னா சைஸ் வேறு, டிஃபிகல்ட்டி நிறையா இருந்துச்சு. ரெண்டாவது, படைகளை நம்ம மேலே அனுப்பும்போது இந்த உயரிய மலைப்பகுதியிலையும் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட முடியாதுங்க, ஒரு 1 அடி உயரத்துக்கு நீங்கள் போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து தான் போக முடியும். இப்போ ஊட்டிக்கு நம்ம போகும்போது ஒரு காதடைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ இந்த இடங்களில் லே லடாக் பகுதிகளில் நீங்கள் விமானங்களே போய் இறங்கினாலும் லேல குறைஞ்சது நீங்கள் 3 நாள் நீங்கள் ரூமில் தான் இருக்கணும், உங்களோட சுவாசமெல்லாம் அதை அடாப்ட் ஆகி உங்கள் உடம்பு அந்த அளவுக்கு இதான படுத்துக்கு தான் நீங்கள் நடக்கவே முடியும், இல்லைனா உங்களுக்கு வந்து உடம்பு இதாகாது. ஸோ இங்கே போகக்கூடிய துருப்புகள் எல்லாமே அங்கேருந்து ஏற்கனவே 2.5 வருஷம் காலம் இருந்து வந்தவங்க, அவங்க திரும்ப போகிறாங்க. இதை தவிர இந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய துருப்புகளும் அங்கே போகிறாங்க, புதுசாக போகிறாங்க. அப்போ புதுசாக போகும்போது ஒரு 4-5 நாள் வந்து உங்களோட அந்த தேர்ந்த ஒரு கடினமான பயிற்சி எடுத்துக்கொடுத்த வீரருக்கே ஒரு சவாலாக போயிடும், நீங்கள் சுவாசிக்கிற இதுவே வந்து சவாலாக போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மூணாவது, மலைக்கு சொன்ன மாதிரி மலைக்கு மேலே எதிரி மலைக்கு கீழே நம்ம நிறைய இடங்கள்ல அவங்க கல்லே உருட்டி விட்டாங்க, அதே நம்ம வீரர்களை கொண்டு. ஸோ மலைக்கு மேலே நம்மளை தெளிவாக பார்க்கக்கூடிய எதிரி, மலைக்கு கீழே நம்ம இருக்கிறோம், இதை வந்து சீக்கிரம் வெக்கேட் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை நம்மகிட்ட இருக்குது. எதிரிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, என்ன மாதிரி ஆயுத பலத்தோடு அவங்க இருக்காங்கன்றது தெரியாது, அந்த ஆயுத பலத்துக்கு பின்னாடி பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுக்கு கொடுக்குதா, ஆயுதங்களை சப்ளை பண்ணுதா அப்படின்றதும் தெரியாது. ஸோ இந்த 4 விஷயமும் சேர்ந்து அந்த இடத்த வந்து ஒரு கடுமையான ஒரு இது. அதனால தான் நீங்கள் இந்த முதல் 15 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு குறிப்பாக இந்திய ராணுவ அதிகாரிகள் வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க. நம்மளோட திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் அவர்களே பார்த்தீங்கன்னா அந்த போரில் அவர் தான் முதல்ல அந்த ஃபஸ்ட் இதுலேயே அவர் போனார்,
அவரோட உடல் வந்து கிட்டத்தட்ட டைகர் எல்லாம் கேப்சர் பண்ணி அந்த போர் முடியும் போது நம்ம மீட்டெடுக்கவே முடிஞ்சது. மேஜர் சரவணன் அவர்கள் வந்து அந்த இதில் போனார். இப்போ அவரோட டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடக்குது, எதிரிகள் ரொம்ப வலிமையாக இருக்காங்க, அவர் மேலே தாக்குதல் நடக்குது, அவர் மேலே குண்டு படுது. குண்டு போடும்போது அந்த ஷோல்டரில் வச்சு இயக்கக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து எதிரிகள் மேலே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவர் மேலே போகிறாரு. மேலே போகும்போது அவருக்கு மேலே நிறையா குண்டு பட்டு அந்த இடத்துலருந்து சரிஞ்சு அவர் கீழே விழுறாரு. ஸோ உயிரிழப்புகள் நமக்கு வந்து அதிகமாக இருந்து அந்த போரோட இரண்டாவது பகுதியில் தான் நம்ம வந்து இந்திய விமானப்படையை நம்ம யூஸ் பண்ணோம். நம்மளோட போஃபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பீரங்கி ரகங்களை யூஸ் பண்ணோம். அந்த போஃபர்ஸ் பீரங்கி ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளோட பீரங்கி படை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணாங்க. அவங்க மேலே அந்த எதிரிகளோட இதை வந்து அதிக அளவில் குண்டு போட்டு அந்த அளவுக்கு வந்து உலகத்திலே உலகப்போர் இரண்டில் கூட அந்த அளவுக்கு ஒரு உக்கரமான ஒரு இதை பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு நம்ம போய் தான் வந்து ரெண்டாவது ஒரு ஃபேஸில் இதெல்லாம் முடிச்சு நம்ம மீட்டெடுத்து நம்ம நிலத்தை நம்ம மீட்டெடுத்து இந்த ஒரு வெற்றியை நம்ம பெற முடிஞ்சது. அந்த ஒரு நீங்கள் சொல்கிற அந்த பார்ட் டூவில் இந்தியா மீண்டு வருவதற்கு, நீங்கள் சொன்ன மாதிரி முதல் பார்ட்டில் நிறையா இராணுவ வீரர்களுடைய இழப்பு நம்ம பக்கம் இருந்தது, பாகிஸ்தான் பக்கம் எந்த மாதிரியான இழப்புகள் இருந்தது? பாகிஸ்தான் பக்கமும் நிறைய உயிரிழப்புகள் வந்து இரண்டாவது பகுதியில் இருந்துச்சு. முதல் இதில் வந்து அவங்களோட உயிரிழப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல தரைப்படை மட்டும் வீரர்கள் நடந்து ஒரு 80 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய செங்குத்தான மலைப்பகுதிகளில் ஒரு -17 வரைக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் மக்கள் வீரர்கள் ஏறி போனாங்க. துப்பாக்கிகள் செயலிழக்குது, அங்கே புது ரக துப்பாக்கிகள் வந்து அங்கே செயலிழக்குது. அந்த கோல்டில் வந்து சில இடத்துல சுழ மாட்டேங்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீரர்கள் கை சண்டை போட்டு பாகிஸ்தானிய வீரர்கள்ட்டருந்து துப்பாக்கி எடுத்து அவங்கள திரும்ப சுட்ட வரலாறுலாம் இருக்குது. இது வந்து கார்கில் போரில் இருந்த அதிகாரிகளே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அங்கே நடந்திருக்கு. நமக்கு வந்து சரியான அந்த டைமில் உடைகள் கிடையாது. அது உடைகளே இருந்தாலும் அது போக போக கிழிய ஆரம்பிக்கிறது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புல் பூண்டு கூட இருக்காது, வெறும் கல் மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஆனால் ரெண்டாவது அந்த ஜூன் மாதம் போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பீரங்கிகளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ பீரங்கிகளை கொண்டு வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கடுமையாக குண்டு பொழிஞ்சு அந்த எதிரியோட மனநிலையை நிர்கூலப்படுத்தி அவர்கள் மேலே ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தி அதுக்கப்புறம் தரைப்படை வந்து நடந்து போகக்கூடிய காலாட்படை வந்து மேலே ஏறி அந்த இடத்தெல்லாம் போய் அட்டாக் பண்ணாங்க. இந்தியாவோட விமானப்படையும் ஒரு ஆப்ரேஷன் சஃபேத் சாகர்னு சொல்லி வெள்ளை மேகம்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. விமானப்படைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாஜ்பாய் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவாக இருந்தார், நீங்கள் வந்து எல்லை கடந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு அணு ஆயுத போராக மாறும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லையை ஒட்டியே பறக்க வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இப்படி போய் தலைக்கு மேலே போய் போட போக வேண்டியதை நீங்கள் வந்து எல்லையை ஒட்டியே பறந்து நீங்கள் குண்டு வச்சு போட வேண்டியது. அனுமானிக்க முடியுமா சார் அந்த எல்லையை? ரொம்ப கஷ்டம் அது. அன்றைக்கி இருந்த வீரர்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய ஒரு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா அது வந்து அந்த விமானம் போகக்கூடிய வேகத்துக்கும் அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அப்போ அவங்க கீழே பறந்தாங்க நிறையா பேர். கீழே பறக்கும்போது நம்மளோட ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. ஃப்ளைட் லெஃப்டின் நஷிகேதான்னு சொல்லி அவங்க சிறைப்பிடிச்சாங்க. பின்னாடி அவரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் யூஎஸில் செட்டில் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். நம்மளோட ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இப்போ இந்த மலைப்பகுதி இங்கே இருக்குது. இதை வந்து இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு ஒரு துணையாக இன்னொரு ஹெலிகாப்டர் வரும், ரெண்டு முனையும் தாக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி பறந்து போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இந்த சைடு தான் சுட்டணும், இப்போ நேராக போக முடியும். எல்லை தாண்டி போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால இது இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு ஹெலிகாப்டரையும் நம்ம வந்து அதில் ஒரு 6 வீரர்கள் வந்து நம்ம உயிர நம்ம இதாக போணுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேவி, இந்திய கடற்படையோட விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. இந்திய கடற்படையை வந்து கராச்சி துறைமுகத்தை தாக்குவதற்கு எல்லா விதமான முன்னேற்பாடும் எடுத்து கப்பற்படை வந்து மூவ் ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு சார் நீங்க சொல்றது. ஏன்னா ஒரு போர், ஒரு கார்கில் போருங்கிறது மலைப்பகுதியில் நடந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல நீங்க வந்து கப்பல் படை, இந்தியாவுடைய கப்பல் படை உதவி செஞ்சதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கப்பல் படை என்ன பண்ணாங்கன்னா, துறைமுகத்தை தாக்குறது ரெண்டாவது அப்ஜெக்டிவ் அவங்க முடிவு பண்ணாங்க. நம்மளோட கடற்படை ரொம்ப வலிமையானது பாகிஸ்தானை நீங்க கம்பேர் பண்ணும்போது. கராச்சி துறைமுகத்துக்கு உள்ள வரக்கூடிய சரக்கு கப்பல், குறிப்பா இந்த எண்ணெய்கள் கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பலை அங்க பிளாக் பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்ற போது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆச்சு. இன்னும் 7-8 நாளுக்குள்ளே இந்த யுத்தம் முடியாமல் இந்தியா வந்து இந்த யுத்தத்தை கார்கிலிருந்து இந்த பக்கம் கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்கள் மூலிமா எடுத்துகிட்டு போனாங்கன்ற போது அவங்க இராணுவம் வந்து சண்டையே போட முடியாது. ஏன்னா ஒரு 8 நாளுக்கு உண்டான கச்சா எண்ணெய் தான் அவங்ககிட்ட இருக்குது, டீசல் பெட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு இந்த போர் முடிவுக்கு வரத்துக்கு ஒரு மிக முக்கியமான ரோலை வந்து இந்திய கப்பற்படை செஞ்சாங்க.
ஒரு புதிய தகவலாக இருந்தது. சரியா நம்ம இந்த வார் கார்கில் போர் எடுத்த ராணுவ வீரர்கள் பத்தி தான் பேசுவோம். இவங்க நேவி பத்தி பேசுவாங்க. நேவி பத்தி பேசுறது ஒரு புதிய ஒரு விஷயமாக இருந்தது. அரசியல் ரீதியாக பின்னாளில் இந்த போர் வெற்றி பெற்றது அப்படின்னு எப்போ அறிவிக்கப்பட்டது சார்? நம்ம கடைசியாக டைகரில் பிடித்து அந்த மொத்த இதையும் நம்ம பிடித்தோம். பிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் நம்ம சிறையெடுத்தோம். சிறையெடுத்தா பாகிஸ்தான்கிட்ட திரும்ப கொடுத்தோம். அவங்களுடைய வீரர்கள் இறந்த வீரர்களுக்கு உடல்களையும் நம்ம திரும்ப கொடுத்தா அவங்க வாங்க மறுத்தாங்க. அந்த காலனி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இருக்குது. அந்த உடல்களை வந்து அவங்க வாங்காமல் நம்மளோட வீரர்கள் அந்த உச்சி உயரிய மலைப்பகுதிகளில் இஸ்லாமிய சடங்குப்படி அவங்களை அடக்கம் செஞ்சு அந்த வீரர்களுக்கு உண்டான வீர வணக்கத்தையும் செலுத்திக்கிட்டு நம்ம திரும்ப வந்தோம். அதை முடித்து நம்ம கீழே வர அன்னைக்கு தான் வந்து இது விஜய் திவாஸ் இன்னைக்கு வெற்றி அப்படின்ற இதை வந்து வாஜ்பாய் அவர்கள் நாட்டுக்கு அறிவித்தார். அதை முடித்துனா எப்படி சார் இந்த கார்கில் போர் வெற்றிங்கிறது எந்த ஒரு புள்ளியில் அறிவிக்கப்பட்டது சார்? மொத்த பாகிஸ்தானியர்கள் நம்ம மண்ணில் இருந்த மொத்த பாகிஸ்தானிய வீரர்களும் பாதி பேர் சதறி ஓடினாங்க, பாதி பேர் கொல்லப்பட்டாங்க, பாதி பேர் சிறைப்பிடித்தாங்க. அதற்கு மேலே அந்த கடைசி துப்பாக்கி தோட்டா பாகிஸ்தான் தரப்பிலிருந்து நிற்கும்போது நம்மளுடைய நம்மளோட பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்த எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்கும் போது குறிப்பாக டைகரில் அதுதான் ரொம்ப நாள் டைம் ஆச்சு. அந்த இடத்த பிடிச்சு நம்ம திரும்ப எடுக்கும்போது தான் இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப நம்மளோட பகுதியை மீட்டெடுக்கணும், எதிரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெற்றியை அறிவிச்சோம். இன்றைய சூழ்நிலையில் அந்த எல்லை பகுதி இப்போ எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு நம்ம ரோடு அதிகமாக போட்டோம். அந்த ஒரு ரோடை மட்டும் நம்பி இன்னைக்கு இந்தியா இல்லை. அன்னைக்கு இருந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு கிடையாது. அவ்வளோ வீரர்கள் அவங்க இழந்து அந்த ரோட்டை பிடித்தாலும் நமக்கு வந்து இன்னொரு பக்கம் ரோடு இருக்குது, உள்ள ரெண்டு மூணு பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ரயில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதி தூரத்துக்கு ரயில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரிஸ்கை வந்து பாகிஸ்தான் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. அன்னைக்கு இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட பாகிஸ்தான்ட்ட இருந்த ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா WLR அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார்னு சொல்லுவாங்க. உங்களோட பீரங்கியோட குண்டு வந்து இப்படி போய் இப்படி கீழே விடும். ஸோ இந்த அங்கே இருக்கக்கூடிய ரேடார் என்ன பண்ணும் அப்படின்ற போது எந்த பாதையை வருதுன்றத பார்த்து அது உங்களோட பீரங்கி எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடும். அதை நோக்கி அந்த பீரங்கி மேலே அவங்க ஒரு குண்டு போடுவாங்க, ட்ராக் பண்ணி அதை குண்டு போடுவாங்க. அந்த டெக்னாலஜி பாகிஸ்தான் இருந்துச்சு, நம்மகிட்ட இல்லை அன்னைக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்றது, நம்ம பீரங்கிகளை காப்பாற்றுறதுக்காக வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு 5-10 குண்டு அந்த பீரங்கிகள் போட்டுட்டு அதை வண்டியில் போட்டு இது போட்டு கையில் மசிலில் ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த ஹூக்கை தூக்கி மாட்டி வண்டியில் மாட்டி அங்கேருந்து ஒரு 15 அடி தள்ளி வைப்பாங்க. வேற இடத்துல போனால் அதில் வந்து குண்டு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்ப சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ரெண்டாவது, இந்திய ராணுவம் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்டிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய கர்னல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் தான் அந்த 1000 பேருக்கு படைப்பிரிவோட தலைவர். ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. நம்மளுடைய கமாண்டிங் ஆஃபீஸர்ஸோட ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45 மேலே இருந்துச்சு. அப்போ அந்த போர்க்களத்தில் அப்படி ஒரு கடுமையான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களால எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அப்போது இந்த அதிகாரிகளோட வயதுன்றது கம்மியாக இருக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி 35 நம்ம வச்சுக்கலாம். இளம் அதிகாரிகள் அந்த பொசிஷனுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாடிஃபை பண்ணணும். மூணாவது, இந்த பனி பிரதேசத்துக்கு உண்டான அந்த சீருடைகள். ஸோ இதை வந்து 12 லட்சம் வீரர்களுக்கும் வாங்கி வைக்க முடியுமான்னு வைக்க முடியாது. ஏன்னா 12 லட்சம் வீரர்கள் அங்கே இல்லை. ஸோ ஒரு ரிசர்வாக ஒரு இதுவாக ஒரு 5 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்ற போது நம்ம வந்து அதை குயிக்காக மூவ் பண்ண முடியும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ராக்கெட் லான்ச்சர் எல்லாமே அது கடைசி நேரத்தில் அந்த கற்களை அவங்க செஞ்ச பங்கரை உடச்சிட்டு உள்ளே போக முடியல. அதற்கு இன்றைக்கி வந்து சில நவீன ரக ஆயுதங்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம், இந்த கார்கில் போரோட மிக முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு இராணுவ பயிற்சி மையம் ஒன்று இருக்குது, ஒரு நம்பர் 1 இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி மையத்தில் உலகிருந்து சில அவங்களோட நட்பு இராணுவத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அங்கே பயிற்சிக்காக போவாங்க. இந்தியாவிலேருந்து 1-2 பேர் போவாங்க. அந்த பயிற்சி பள்ளியும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நம்ம இதிலோட நாடுகளோட பயிற்சி பள்ளிகளையும் உயரிய மலைப்பகுதிகளில் யுத்தம் எப்படி செய்வதுன்றது கார்கில் தான். கார்கில் இதுதான் உதாரணமாக இன்னைக்கு அவங்க எப்படி சண்டை நடக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ பண்ணுறது வேறு, நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு இது வேணும். ஸோ இந்தியா எந்த அளவுக்கு இதை கொண்டு போனாங்க, எப்படிப்பட்ட யுத்தம் வந்து இந்தியா செஞ்சுது, பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தரப்புலேருந்தும் நிறையா வீரர்கள் வந்து அதாவது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு, திரைப்படங்களே பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களும் சண்டை போட்டாங்க.
அதையும் நம்ம அந்த அவங்களும் என்ன தெரியும் அவங்களும் அந்த நாட்டுக்காக தான் சண்டை போடுறாங்க. ஸோ அது கொண்டு மரியாதையை நம்ம கொடுக்கணும். இந்த சைடு இந்த போஃபர்ஸ் பீரங்கி அதை செய்த நிறுவனமே இவ்வளோதான் அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டை விட 1.5 மடங்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பீரங்கிகளை உயரிய மலைப்பகுதிகளை 16,000 அடியில் நீங்கள் போய் பீரங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத முதல் முறையாக உலகத்துக்கே திரும்பி காமிச்சது நம்ம தான். நம்ம அந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானோட இராணுவ வீரர் ஒரு அதிகாரி ஒருத்தர் கேப்டன் ஒரு பேர் மறந்துட்டேன் ஒரு அதிகாரி ஒருத்தர் அவர் வந்து கடைசி வரைக்கும் நின்னார். அவர் வீரர்களை விட்டு போகும்போது கார்கில்ல விட்டு போகும்போது அந்த டைகர்களில் கடைசி வரைக்கும் அவர் எதிர்த்து நின்று தனியாலாம் நின்று இந்திய வீரர்களோட கடைசியாக போய் அவர் இறந்தார். அந்த போரில் இறந்துட்டார். அந்த இறக்கும் போய் அதை இறந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணும்போது அவர் பேர் மறந்துட்டார். அந்த வீரரை வந்து இங்கே நம்மளோட அதிகாரி இந்திய இராணுவத்தோட பிரிகேடியர் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு சொல்லி இவரை போன்ற ஒரு வீரரை நாங்கள் பார்த்தது கிடையாது, இவரோட வீரம் வந்து அங்கீகரிக்கப்படணும், உங்கள் நாட்டுக்கு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லி இங்கேருந்து அவர் கடிதம் எழுதி அதுக்கப்புறம் கார்கில் போர் முடிந்து நிஷான்ஹி ஹைதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக உயரிய கௌரவ பட்டம் இராணுவ விருது மிலிட்ரி அவார்டு நம்ம பரமீர் சக்கரான்னு சொல்கிற மாதிரி அந்த அவார்டை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து அந்த அதிகாரி கொடுத்தாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமாக எனக்கு அந்த புல்லரிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்கிறப்போ வேறொரு நாட்டினுடைய இராணுவ வீரர் அவரையும் சக இராணுவ வீரராகத்தான் ஒரு போராளியாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியுது. பின்னாளில் இந்த குடும்பங்கள் வீரர்களுடைய குடும்பங்கள்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா கார்கில் போரில் எத்தனையோ வீரர்களை நம்ம பறி கொடுத்துருக்கோம், எப்படி அவங்க பறி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அவர்களுடைய குடும்பங்களினுடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்கு? இல்லை கார்கிலோட வீரர்கள் குடும்பங்கள் அவரோட விதவைகள் எல்லாமே வந்து அரசாங்கம் அடுத்தடுத்த அந்த அரசாங்கம் வாஜ்பாய் அரசாங்கமும் சரி அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் அரசாங்கமும் சரி நிச்சயமாக பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறையா செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து வீரர்கள் நிறையா பேர் ஒரு அதாவது லெஜெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போது மேஜர் விக்ரம் பத்ரான்ற பேரே எனக்கு தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. அவரை பற்றி ஒரு திரைப்படமே வந்துச்சு பரமவீர் சக்ரா தில் மாங்கே மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் சரவணன் சார் இருக்கார், எனக்கு பர்சனலாகவே எனக்கு ஒரு ஐக்கான். அவர் நம்ம இருக்கார் திருச்சி செஞ்சிஸ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரெஜிமெண்ட்டில். செஞ்சிஸ் கான் அப்படின்றது என்ன அவரோட நேச்சர் என்னோட எனக்கு சீனியர் அவர் இது இதே சென்னையில் இருக்க ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் ஒரு வலிமையான ஒரு யங் லீடர். செங்கிஸ்கான்ங்கிறவர் ஒரு மன்னர் நான் அவரை பற்றி படிச்சிருக்கேன். அவர் வந்து செங்கிஸ்கான் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அதே மாதிரி ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் இருப்பார். அந்த கடைசி தருணங்களில் அவர் கிட்ட போகும்போது அவரோட கூட இருந்த சக வீரர் தான் முன்னாடி போகும்போது அவர் வந்து கையை பிடிச்சி பின்னாடி எழுதுறாங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு திருமணம் ஆகிடுச்சு எனக்கு ஆகலை நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி இழுத்து வச்சுட்டு அங்கே சக போகிறன்றது நிச்சயமாக தெரியும் அவருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியுன்றத அவர் பார்த்து அந்த நொடி நேரங்களில் நெஞ்சில் வந்து அந்த குண்டை வாங்கிக்கிட்டு அந்த மலைப்பகுதிகளை நம்ம நினச்சிப்போ இன்றைக்கி உட்காந்து நம்ம பேசும்போதே வந்து நமக்கு மலைப்பாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு ராக்கெட் லான்ச்சரை தூக்கி அந்த எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்தி கடைசி வரைக்கும் வந்து அவர் அந்த யுத்தத்தில் வந்து புறமுதுகிட்டு காமிக்காமல் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு அவரோட உடலில் கூட நம்ம மீட்டு எடுக்க முடியல. அந்த போரோட கடைசி தருணங்களில் அவரோட சக வீரர்கள் ரெஜிமெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் வந்து இதை நாங்கள் வந்து நாங்கள் விட்டு நாங்கள் வர மாட்டோம் எங்கள் அதிகாரி எங்களுக்கு திரும்ப வேணும்னு சொல்லி அதை அவரோட உடலை வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் அந்த காலனிகள் நீங்கள் வந்து திருச்சியில் பார்க்கலாம். அந்த நகரமே அழுது, திருச்சியை மொத்தமாக சேர்ந்து அன்னைக்கு ஒரு இது இருந்துச்சு. நாடு முழுக்க அதாவது தமிழ்நாட்டை பற்றி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கிலில் வந்து கார்கில் நன்கொடை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அன்னைக்கு நாடு இன்றைக்கி இருந்த இதுக்கு. தமிழ்நாடு தான் இதில் இருக்கிறதுலே அதிகமாக நிதி கொடுத்த நாடு. நம்ம நிறைய பிரச்சனைகள் வரும், வடக்கு தெற்கு ஜாதி மதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த நாடுமே ஒன்றாக இருந்துச்சு. இராணுவம் சண்டை போடுறாங்க, அது அவங்களோட தொழில், அது அவங்களோட பொறுப்பு, அது ஒன்று இருந்தாலும் அந்த இராணுவ வீரர்கள் நிகழ்ச்சியாக பார்க்குற அளவுக்கு மொத்த நாடும் தங்களோட அரசியல் கட்சிகளும் சரி எல்லாருமே சரி தங்களோட கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து நாடுன்றது ஒரு நின்ன ஒரு ஒன்றா நின்ற ஒரு தருணம் அது. மேபி அது திரும்ப நம்ம பார்ப்போமான்னு தெரியாது, பட் அவர் ஒரு முக்கியமான வரலாறு, இந்திய வரலாறுல ஒரு முக்கியமான இடம் இருக்குது. கார்கில் போரினுடைய வரலாறு குறித்து அதனுடைய தொடக்கம் குறித்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வரை பல்வேறு தகவல்களை நிறைய பேருக்கு தெரியாது. புத்தகங்களில் படித்தா கூட இவ்வளவு அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல. இன்றைக்கும் நாடு அப்படி தான் ஒரு ஒற்றுமையோடு இருக்குதுங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுக்கு வர்ற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்தது. உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையில் எங்களோடு வந்து கார்கில் போர் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ஆதன் தமிழ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பிரபாகரன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.